இது வந்து அதே ரிமோட்டில் பார்த்து அந்த ஸ்பீடு. ஓ, ஸ்பீட் கண்ட்ரோல் ஆகுது. அதான் ரிமோட்டில் உள்ள அப்படியே எக்ஸாக்ட் இதில் வந்துடும். ஸ்டாப்னா ஸ்டாப். அதுதான் கேஜி வரையும் புல்லிங் கெப்பாசிட்டி இருக்கும். வெயிட் வெறும் கேஜி 100 கேஜி வரையும் புல்லிங் கெப்பாசிட்டி இருக்கும். ஓகே ஓகே, ஒன்றுமே ஆகலைங்க பாருங்க. இங்கே பாருங்க மேலே இங்கே போகுது டான்சிங் மோட் தெரியுதுங்களா? கிரெடிட் கார்டு அக்செப்டபிள். கிரெடிட் கார்டு பண்ணுறீங்களா? பண்ணுறோம். பாருங்க கிரெடிட் கார்டு அவைலபிள் இருக்கான், கிரெடிட் கார்டும் பண்ணுறாங்க. ஹாய் டூட்ஸ், வெல்கம் டு எஸ்கே ரோல்டன். நம்ம எங்கே வந்து குட்டி மின் இன்ஸ்டியூட்டில் இருக்கோம். இங்கே ரங்கூன் டாய்ஸ்ங்கிற ஷாப்புக்கு வந்தோம். இங்கே பேட்டரி கார், பேட்டரி பைக் பின்னாடி பார்த்ததே தெரியும், அதெல்லாம் ரொம்ப சீப்பஸ்ட்டாக கிடைக்கலாம். அது என்ன ப்ரைஸு, என்ன குவாலிட்டி எப்படி இருக்குன்னு அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. நம்ம சப்ஸ்கிரைப்புக்கு எங்களோட லொக்கேஷனு, கடையோட நேம் சொல்லிடுங்க ப்ரோ. கண்டிப்பாக. நம்ம இது சவுகார்பேட்டை மின்ட் அப்ளோக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட் ரூட்டில் வந்தீங்கன்னா அப்படியே பேக் சைடு தான். நீங்கள் அங்கே வந்துட்டு கால் பண்ணால் கூட நம்ம கஸ்டமர் ஸ்டாஃப்ஸ் வந்து கூப்பிட்டுப்பாங்க. உள்ளே வந்து ஷாப்பில் வந்தீங்கன்னா நம்ம பைக் ஸ்டார்டிங் இருக்குது. பைக் வந்து 3008 ஸ்டார்டிங் இருக்குது. 1 இயர் பேபிலேருந்து 10-12 ஓட்டுற வரைக்கும். ஓகே ஓகே. அதே காரில் போனீங்கன்னா 6008 இருக்குது. 6 இயர்ஸ் வரையும் ஓட்டலாம் காரு. ஓகே. ஜீப்பில் போனீங்கன்னா 9800 ஜீப் இருக்குது. 9000 ஸ்டார்ட் ஆகுதா? 9000-23-28 வரையும் ஜீப் இருக்குது. ஓகே ஓகே. ஹெவி குவாலிட்டி ஜீப்லாம் இருக்கும். இப்போ பாருங்க, நம்ம இங்கே வந்துட்டு அட்ரஸ் தெரியலனா கூட ஃபோன் பண்ணி சொன்னாவே அவங்களே வந்து கூப்பிட்டு போயிடுறாங்களாம். அந்த ஸ்பெசிலிட்டி இருக்குது. இப்போ இந்த பைக் எவ்வளோ வருது? இது 15-8 வரும். மெட்டாலிக் மெயின்டெட். மெட்டாலிக் மெயின்டெடா? 58-ஆ? 15-8. 15-800. 15-800. ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் ஒரே ப்ரைஸா? இதெல்லாம் மெட்டாலிக் பெயிண்டிங்கு. வந்தீங்கன்னா பார்த்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே. இது இது 10,800 வரும். வெஸ்பா மாடலு. இது என்ன, இது ஏஜ்லேருந்து ஓட்டலாம் அந்த மாதிரி எதாவது இருக்கா? இது வந்து 3 இயர்ஸ்லேருந்தே ஓட்டலாம். பைக்கு வந்து 3 இயர்ஸ்லேருந்து போகிறது நல்லது. ஏன்னா 1 இயர் பேபிலாம் போனாங்கன்னா அவங்க கண்ட்ரோல் இருக்காது. கார் ஜீப் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல். பேட்டரினா எவ்வளோ நேரம் சார்ஜ் போகிற மாதிரி இருக்கும்? பேட்டரி 6 ஹவர்ஸ் சார்ஜ் போடணும். ஓகே. எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ண முடியும் அதில்? 2 ஹவர்ஸ் பேக்கப் இருக்கும் எது எடுத்தாலுமே. எந்த கார் பைக் ஜீப் எடுத்தாலுமே 2 ஹவர்ஸ் பேக்கப் இருக்கும். 6 ஹவர்ஸ் வந்து நம்ம சார்ஜ் போட்டுக்கணும். ஓகே. வாரண்டி இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? 1 இயர் வாரண்டி இருக்கு. 1 இயர் வாரண்டி இருக்கு. 1 இயர்ல என்ன ப்ராப்ளமா? அந்த ஒரு 5000 ரூபாய்க்குள்ள உள்ளதெல்லாம் வந்து மோட்டர் மட்டும் சர்வீஸ் பண்ணி தருவோம். ஓகே. இதெல்லாம் போனீங்கன்னா மோட்டர், மதர் போர்டு, வயரிங் கிட் வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வந்துடும். இப்போ என்ன ப்ராப்ளம்லாம் ரெடி பண்ணி தந்துறீங்களா? இங்க நம்ம ஷாப்க்கு ஏத்துறத வந்தா ஃப்ரீ சர்வீஸ். ஓகே. வீட்டுக்கு வந்து பண்ற மாதிரினா ஒரு பெட்ரோல் சார்ஜ் மட்டும் 300-500 சார்ஜ் ஆகும். அவ்வளவு. ஓகே. பாருங்க, வீட்டுல வந்து பண்றோம்னா அந்த பெட்ரோல் சார்ஜ் மட்டும் நம்ம கொடுத்தா போதுமா? ஏதாவது உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் போச்சு அப்படினா அதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். வெளியே இருக்காங்க அப்படின்னா நம்ம கொரியர் போட்டுக்கலாம். அவங்க இங்கே வரணும்னு தேவையில்லை. ஓகே. இதெல்லாம் என்ன ப்ரைஸ் வருது? இது கார் வந்து 6-8 ஸ்டார்ட் ஆகுது. மேலே இருக்குதா? ஆ, இந்த ரெட் கலர். ரெட் கலர் 6-8. 6-8. இது 7-8. இல்லை, ஒன்று ஒரு ரேஞ்சில் இருக்கும். ஒன்று மாடல் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. ஓகே ஓகே. ப்ளூடூத் வச்சு வரும். உங்களுக்கு வந்து ரிமோட் கண்ட்ரோலு ப்ளஸ் மொபைல் கண்ட்ரோலோட வர கார்லாம் இப்போ நிறைய புதுசாக வந்துருக்கு. ஓ, ரிமோட் கண்ட்ரோலே இருக்குது. ரிமோட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், நம்ம மேனுவல் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ப்ளஸ் மொபைல்லேருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மொபைல்லையும் ஓட்டுற மாதிரி? ஆமாம். ஓகே ஓகே. ஆண்ட்ராய்டு ஆப் வந்துடும், அதுலேருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்று அதுக்கேற்ற மாதிரி ரேட் ஏறிட்டு போவோம். அதே மாதிரி 6 வயசு வரையும் ஓட்டிக்கலாம் அதிகபட்சம் காரில் போனீங்கன்னா. ஹை டியூட்ஸ், இப்போ பாருங்கள் மேனுவல் கண்ட்ரோலில் என்ன பண்ண போகிறாரு, அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து டான்சிங் மோடு. உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு வரும். பசங்களுக்கு வந்து சாப்பாடு ஊட்டும் போது கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதுவாக போயிட்டு வரும். நீங்கள் அப்படியே ஓட்டாமையே சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கலாம். ஓகே. இது போ, இது இந்த இதுலேயே இருந்தால் எவ்வளோ நேரம் சார்ஜ் நிற்கும்? இதே மாதிரி இந்த பண்ணிட்டு இருந்தால் இதே பண்ணிட்டு அதிகமாக பண்ண மாட்டாங்க. இது வந்து சும்மா சாப்பாடு டைம் முடியும். அதிகமாக இது யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு இது வந்து ஃப்ரெண்ட்டு கொடுத்துட்டு ஆக்சுவலி இருக்குதுனா மேனுவல் ஃப்ரெண்ட்டு இது வந்து உள்ளே உட்காந்து ஓட்டுற மாதிரி. உள்ளே அவங்களே உட்காந்து ஓட்டுற. இது என்ன ஏஜ் மாதிரி யூஸ் பண்ணலாது? இது வந்து ஒரு 7-8 வயசு வரையும் ஓட்டலாம். ஓகே ஓகே. அவ்வளோ பேஸ் இருக்கும். வெயிட் எவ்வளோ கெப்பாசிட்டி? வெயிட் பிரச்சனை இல்லை. இது ஐஎஸ்ஐ பிளாஸ்டிக்கு. ஒரு 50 கேஜி வரையும் வெயிட் தாங்க உங்களுக்கு. ஓகே ஓகே. இந்த பேஸ்மெண்ட்லேயே நான் ஏறி நிற்கலாம் உங்களுக்கு. பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஓகே ஓகே. இது பேக் கொடுத்துட்டு ஆக்சுவலி இருக்குதான் பேக். உங்களுக்கு இந்த கார்லாம் பொறுத்த வரையும் உங்களுக்கு டோர் மட்டும்தான் வராது, மற்றபடி ப்ளூடூத் ஃபங்க்ஷனு. ப்ளூடூத் ஃபங்க்ஷன்னா? ஆமாம், ப்ளூடூத்தில் வந்து நம்ம ஒயர்லெஸ்ஸாக சாங்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இதில் வந்து இதுவும் ஒர்க் ஆகும், சும்மா கிடையாது. ஆர்னு ப்ளஸ் இதில் வந்து சாங்ஸ் பாருங்க, ஆர்ன் அடிக்குது. இதில் வந்து சாங்ஸ் இன்பில்டாகவே சாங்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. அது இல்லாமல் நீங்கள் பென்ட்ரைவும் போட்டுக்கலாம், ஹெட்ஃபோன் போட்டுக்கலாம், ப்ளஸ் ப்ளூடூத்தும் இருக்குது.
ஓகே ஓகே ப்ளூடூத்னா நம்ம மொபைல்ல கனெக்ட் பண்ணலாம் நம்ம மொபைல்ல கனெக்ட் பண்ணி சாங்ஸ் போட்டுக்கலாம் ஓகே ஓகே பசங்களுக்கு உள்ள இருந்து சாங்ஸ் கேக்குற மாதிரி ஃபீல் ஆகும் ஓ பாருங்க ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கான் நான் இப்ப சொன்னது மேனுவல் மோட் இது ரிமோட் மோட்ங்களா ஆமா ஓகே ஓகே ரிமோட்ல ஃப்ரண்ட் குத்தீங்கன்னா ஃப்ரண்ட் இது பேக் ரைட் லெஃப்ட் இது வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் 3 ஸ்பீடு வரையும் இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்பீடு உங்களுக்கு தெரியும்ல ஆமாமா அந்த மாதிரி ஸ்பீடு ஏற்ற ஏற்ற உங்களுக்கு ஸ்பீடு அதிகமாகும் ஓகே ஓகே இது வந்து பார்க்கிங் இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ பசங்க இடிக்கிற மாதிரி போகிறாங்க அப்படின்ட்டா இது போட்டிங்கன்னா சடனாக ஸ்டாப் ஆகிடும் இதுலேயுமே ஒர்க் ஆகாது மேனுவல் கண்ட்ரோல்லையும் ஒர்க் ஆகாது ஓகே அது பார்க்கிங் மோடு இது திருப்பி ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேக் ரைட் லெஃப்ட் எல்லாமே ஒர்க் ஆகும் இந்த பார்க்கிங் மோட் அழுத்திட்டா எங்கேயும் வராது அதுலேயும் வராது இதுலேயும் வராது பசங்க ஸ்பீடாக போய் இடிக்கிற மாதிரி போகிறாங்க அப்படின்னா நீங்கள் ரிமோட்லேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே பாருங்க இது செகண்ட் மோட் சொல்லிட்டேன் ரிமோட் மோடு தேர்ட் வந்து உங்களுக்கு மொபைல்லேருந்து ஓ மொபைல்லே கனெக்ட் மொபைல்லேருந்து ஆண்ட்ராய்ட்லேருந்து நம்ம கனெக்ட் கேம் மாதிரி விளாட்ற மாதிரி ஆமா கேமிங் ஆப் மாதிரி வரும் ஓகே ஓகே இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மேனுவல் மோட் பார்த்தோம் செகண்ட் ரிமோட் மோட் பார்த்தோம் இப்போ இது மூணாவது வந்து கியூஆர் ஸ்கேன் பண்ணி மொபைல்லேருந்து ஆண்ட்ராய்ட்லேருந்து ஆப் அப்ளை பண்ணுற மாதிரி இது ஓகே இப்போ இந்த ஸ்கேனர் பண்ணவே அந்த ஆப் வந்துருமா ஆமாம் ஸ்கேன் பண்ணி நீங்கள் உங்களுக்கு வெப்சைட்டில் போகும் அதில் போய் ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப் ஒன்று காட்டும் ஓகே ஓகே அந்த மாதிரி ட்ரீம் கார்னு சொல்லிட்டு ஓகே அந்த ஆப் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆப் உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு வண்டி ஆன் பண்ணிக்கோங்க ஓகே ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காய்ச்சிக்கும் இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு நம்ம ப்ளஸ் சிம்பல் கொடுத்து கனெக்ட் பண்ணியாச்சு ஓகே இது உள்ளே போயிட்டு ஸ்டேரிங் ரைட்டு லெஃப்ட் தான் ஆமாம் ஃப்ரண்ட்டு பேக்கு ஓகேவா இது வந்து அதே ரிமோட்டில் பார்த்து அந்த ஸ்பீடு ஓ ஸ்பீட் கண்ட்ரோல் எல்லாம் ரிமோட்டில் உள்ள அப்படியே எக்ஸாக்ட் இதில் வந்துடும் ஸ்டாப்னா ஸ்டாப் ஒர்க் ஆகாது அந்த மாதிரி பார்க்கிங் இது இந்த இந்த ஸ்டாப் போட்டிருக்குல்ல அது ஓ இது ஸ்டாப் தான் பார்க்கிங்கு இது ஸ்பீடு இது செகண்ட் ரைட்டு லெஃப்ட் அதான் ஸ்பீடு 1, 2, 3 ஓ ரிமோட்ல உங்களுக்கு காமிச்சல அந்த மாதிரி பாருங்க ஸ்பீடு 1 ஸ்பீட் 2 அந்த ரிமோட்டோட கண்ட்ரோல் ஃபுல்லாவே இங்க ஃபோன்ல இருக்கு ஸ்பீடு 1 ஸ்பீட் 2 ஸ்பீட் 3 இது வந்து அங்க வந்து ஸ்டாப் இங்க வந்து ஸ்டாப் பண்றதுக்கு அங்க வந்து பார்க்கிங் இருக்கும் இது கண்ட்ரோல் இது பிரேக் இதா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃப்ரண்ட் பேக் பாருங்க பேக் ஃப்ரண்ட் ஸ்பீடு ஓட்டலாம் வரும் பிரேக் லெக்கில் இருக்குது உங்களுக்கு லெக்லையா ம் ஓகே 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 அப்படியே ரிவர்ஸும் வரலாம் ரிவர்ஸ் எப்படி வருது அதே பட்டன் ரிவர்ஸ் அமைக்கிறேன் ஓ பேக் ஆ இப்போ முரு ஓ இதுவே ஆமாம் ஓகே 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 ஃப்ரண்ட்டு பேக் வந்துடும் சூப்பர் வீல் லைட் இதில் ப்ளூடூத் இந்த மாதிரி எதாவது இருக்கா ப்ளூடூத்தில் பென்ட்ரைவ் ஆக்ஸ் கேபிள் இருக்குது இன்பில்ட் மியூசிக் இருக்கும் வீல் லைட்டிங் ஆன் ஆகிருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வீல் லைட்டிங் இருக்கும் ஓ ஆர்னர் ஆமாம் ஓகே ஓகே இது பாருங்க சூப்பராக இருக்கு ஓ ஓகே ஓகே இது பாருங்க டியூட்ஸ் ஆன் பண்ணியாச்சு வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ ஃப்ரண்ட் பட்டன் அழுத்திட்டு லைட்டாக ரேஸ் பண்ணால் முன்னாடி போகும் பிரேக் வந்து நம்ம விட்டாவே ரேஸை ரிலீஸ் பண்ணாவே பிரேக்கு அதே பேக் பட்டன் அழுத்திட்டு இது பண்ணால் பேக்கில் போகும் ஓகே சூப்பர் இதுலேயும் பாருங்க ஆர்னர் இருக்குது இதுலேயும் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் பென்ட்ரைவர் ஹெட்ஃபோன் மாதிரி இது என்னது ஹெட்ஃபோனா ஆக்ஸ் கேபிள் சொல்கிறோம்ல அந்த ஆக்ஸ் கேபிள் போட்டு மொபைல்லேருந்து கனெக்ட் ஆக்ஸ் கேபிள் இது வந்து சார்ஜிங் இண்டிகேஷனு ஓகே ஏபிசிடி மியூசிக்ஸு எல்லாமே பசங்களுக்கு தேவையான இன்பில்டாக வரும்
இது வந்து ஜீப்பில் வந்து டாப் அண்ட் மாடல் ஹம்மர் மாடல் இது இது வந்து 100 kg வரையும் புல்லிங் கெப்பாசிட்டி இருக்கும் வெயிட் எவ்வளோ கேஜி 100 kg வரையும் புல்லிங் கெப்பாசிட்டி இருக்கும் ஃபோர் மோட்ரு வந்துடும் இது மொத்தம் 6 மோட்ரு 4 வீல் 4 மோட்ரு ஸ்டேரிங் 1 மோட்ரு ப்ளஸ் டான்சிங் பைக்குக்கெல்லாம் சிங்கிள் மோட்ரா ஆமாம் பைக் 550 வாட்ஸ் மோட்ரு வந்துடும் இதுக்கு வந்து 4 மோட்ரு வரும் 6 மோட்ரு மொத்தம் இதுக்கு 6 மோட்ரு ஆமாம் இது ப்ரைஸ் என்ன வருது இது ப்ரைஸ் வந்து 23,800 வரும் ஓகே இது என்ன கேஜ் தாங்கும் 100 kg வரையும் நீங்கள் ஏறி நிற்கிது பார்க்கலாம் ஓகே நான் ஏறி நின்று பார்க்கலாம் பாருங்கள் நான் ஃபுல் வெயிட்டு அப்படிலாம் சொல்ல முடியாது நான் ஒரு 30 kg தான் பாருங்கள் நான் ஏறி நிற்கிறேன் நான் ஒன்றுமே ஆகலைங்க பாருங்கள் நீ உட்காருங்க ட்ரைவ் கூட பண்ணலாம் ஓ உட்காரலாமா இப்போ பாருங்கள் நான் உட்காந்துருக்கேன் கால் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை எனக்கு ஓ இப்போ பாருங்கள் ஆனால் சின்ன குழந்தைங்க ஓடுறது கரெக்டாக இருக்கும் ரெண்டு பேர் உட்காந்துருக்கலாம் 2 பேர் உட்காரலாமா இல்லை ரெண்டு பேர் ஓகே 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 பாருங்கள் எதுவுமே அவ்வளோ இது மேனுவல் ஆப்ரேட்டருக்கு ப்ளஸ் ரிமோட்லேருந்து நீங்கள் ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணுவோம் இதுக்கு என்ன இவ்வளோ பட்டன் இருக்குது இல்லை எல்லா ஆப்ரேஷனுமே இதில் வந்துடும் உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் ஃபுல்லாகவே இவர் இதுக்கு ஏன் இவ்வளோ பட்டன் இருக்குது அதான் உங்களுக்கு ஆரன் அடிக்கணும்னாலும் இதிலே பண்ணிக்கலாம் நீங்கள் இருக்கலாம் ஆரன் இது ஃபுல் லைட்டிங் வரும் எல்இடி லைட்டிங்கு ஆர்ன் அடிக்கலாம் நீங்கள் அந்த டான்சிங் முன்னே இதில் போட்டால அது இதுலேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே அது வந்து ஸ்பீடு இது இதுவா ம் ஆமாம் ஆர்ன் எங்கே இருக்குது ஆர்ன் வந்து இருக்குது பாருங்கள் ஆர்ன் அடித்த லைட் எரியுது இது வந்து மேட்ச் கோட்னா அது வந்து நம்ம பேர் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணுறது எனக்கு ஓகே இது வந்து டான்சிங்கு மற்ற இதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் பார்த்துருப்பீங்களே டான்சிங் இதில் வந்து அப் அண்ட் டவுன் இதுக்குன்னு தனி மோட்ரு பாருங்க இதுக்கு அப் அண்ட் டவுன் இங்கே பாருங்க மேலே இங்கேயே போகுது டான்சிங் மோட் தெரியுதுங்களா அதாவது இப்போ சின்ன காருக்கு பார்த்தோம் ஃப்ரண்ட்டு ஃபார்வேர்டு அப்படின்ட்டு இந்த மாதிரி இது பாருங்க டான்சிங் மோட் இப்போ வந்து வண்டி இங்கே வரதான் அந்த இடத்துல இது அந்த இடத்துல அது ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு வந்துச்சு அந்த மாதிரி இது அப் அண்ட் டவுனில் வரும் ஓகே இதில் மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் இந்த இதில் இந்த ஒரு ஜீப் இந்த ஒரு ஜீப்பில் இருக்கும் ஒரே ஒரு காரில் இருக்கும் அவ்வளோ இதில் வேறு ஸ்பெசிஃபிகேஷன் வேறு அதான் ஃப்ரண்ட்டு பேக் ரைட் லெஃப்ட்டு அந்த பார்க்கிங்னா பிரேக்கு
பிரேக் பிரச்சனை எதுவுமே இருக்காது. பார்க்கிங் வந்து ஸ்டாப் பிரேக் அந்த இதுல இருக்கு. ஓகே, இது மியூசிக், மியூசிக் லைட், நம்ம மியூசிக் ப்ளே பண்றது, இது ஸ்டியரிங் கண்ட்ரோல், இது ஆமா பேக் ஃப்ரண்ட் பேக். ஓகே ஓகே, இதுல வேற ஸ்பெசிஃபிகேஷன் எது இருக்கா? ஆ, நீங்க அதான் ஓடி காமிச்சிங்களா, அது ஃபுல்லாக சஸ்பென்ஷன் வரும் பேக்கில், ஃபுல் சஸ்பென்ஷன். ஓகே ஓகே, ப்ளஸ் வந்து இங்கே லேடிஸ் வீட்டில் இருக்காங்க, அவங்களால தூக்க முடியலன்னா உங்களுக்கு இந்த ட்ராலி மாதிரி, ஓ ட்ராலி மாதிரி லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே, மேனுவலாகவும் இருக்குது, ரிமோட் இல்லாத. மேனுவல் கண்ட்ரோல் எப்படி? மேனுவல் கண்ட்ரோல் தான், ஃப்ரெண்டு கொடுத்துட்டு அந்த ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் சேம் தான், அதே சேம் தான் எல்லாத்துலேயுமே. இப்போ ஸ்டேரிங் வேறு ஸ்டேரிங் வேணாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாமா? ஆ, ஸ்டேரிங் உங்களுக்கு பிரேக் ஆயிடுச்சுன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் சப்போர்ட் இருக்குது நம்மகிட்ட. ஓகே, ஸ்பேர் பார்ட்ஸ் என்ன பண்ணாலும் கிடைக்கும். என்ன கேட்குறேன், இந்த மாதிரி ஸ்டேரிங் எனக்கு வேணாம், ரவுண்டாக. ஆ, இதுக்கு இந்த மாடல் தான் வரும். ஓ, ஆனால் வேறு காருக்கு வேறு மாதிரி மாடிக்கு வருமா? இல்லை, எல்லாமே அந்தந்த காருக்குள்ள ஸ்டேரிங் அதான் கரெக்டாக இருக்கும். இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த ஜீப்புக்கு இது தான் வருது, நீங்கள் இப்போ நான் எனக்கு இந்த ஜீப்பு வேணாம், எனக்கு வேறு எதுவும் மாற்றிக்கலாம் அப்படின்னா மாற்ற முடியுமா? ஸ்டேரிங் மாற்ற முடியாது, இதே தான் வரும். ஓகே ஓகே, உங்களுக்கு ஸ்டேரிங் ஃபியூச்சரில் போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஸ்பேர் கிடைக்கும். ஸ்பேர் கிடைக்குமா? ஸ்டேரிங் இல்லாமல் வண்டி ஓட்டணும்னா ஸ்பேர் கிடைக்கும் நம்ம. ஓகே ஓகே, இப்போ இதை 6 மோட்டர் சொன்னீங்களே, ஏதோ ஒரு மோட்டர் ப்ராப்ளம்னா ரெடி பண்ணி தந்துடுவீங்களா? மாற்றி கொடுத்துடலாம். அந்த மோட்டருக்கு என்ன ப்ரைஸ் கேட்பீங்க? இந்த மாதிரி 1 இயர் வாரண்ட்டிக்குள்ளே வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக மாற்றி கொடுத்துரும். வாரண்டிக்கு அப்புறம்னா என்ன போச்சு, அந்த மோட்டரில் கீர் செட்டோ இல்லை பல்லோ போச்சுன்னா அதை மட்டும் மாற்றி கொடுப்போம். ஓகே ஓகே, அதுக்கேற்ற 4 இப்போ 4 வீல் இருக்குது, அதில் ஒரு மோட்டர் ப்ராப்ளம்னு மிச்சம் இது போகுமா? ரன் ஆகும், ஒரு மோட்டர் மட்டும் நம்ம ரெடி பண்ணி இது பண்ணிக்கலாம். ஓ, உங்களுக்கு வேணா கொரியர் அவைலபிள் இருக்குல்ல? ஆ, இருக்குது. கொரியர் இந்தியா ஃபுல்லாவா? எப்படி இந்தியா ஃபுல்லாக இருக்குது, நம்ம இந்தியா ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம், அந்தமான் வரையும் சென்ட் பண்ணியிருக்கோம். நம்ம அந்தமான் பாருங்க, அந்தமானுக்கே சென்ட் பண்ணியிருக்காங்க. கொரியர் அவைலபிள் இருக்குது, என்னென்னு ஃபோன் பண்ணிங்கன்னா விசிட்டிங் கார்டு நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு பண்ணிங்கன்னா அவங்களே பேசி என்னென்னு அதை அட்ரஸ் பண்ணேன். உங்களுக்கு இடம் தெரியலனா இங்கே வந்து கூப்பிட்டுப்பாங்க. இப்போ கொரியர் அவைலபிள் இருக்குது, இங்கே அது எப்படி பேமெண்ட்? எப்படி பேமெண்ட்டு? நீங்கள் ஜிபே பண்ணிடலாம், ட்ரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணணும் உங்களுக்கு சொல்லிவிடுவோம், நீங்கள் ஜிபே பண்ணிங்கன்னா உங்களுக்கு புக் பண்ணி விட்ருவோம், லாரி பாஸும் சென்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி உங்களுக்கு கார்டு அக்செப்ட்னா கார்டும் இருக்குது, கிரெடிட் கார்டு அக்செப்டபிள் இருக்குது. கிரெடிட் கார்டு பண்ணுறீங்களா? பண்ணுறோம். பாருங்கள், கிரெடிட் கார்டு அவைலபிள் இருக்கான், கிரெடிட் கார்டும் பண்ணுறாங்க. ஆமாம். ஓகே ஓகே ஓகே.